வாடா வெளியில, வெளிய வாடா. ஏ பெருசு, எங்க உன் மகன்? என் பொண்டாட்டிய ஜெயிலுக்கு அனுப்பிட்டு அவன் நிம்மதியா உள்ள தூங்குவானா? என்னங்க இது? வெளியில வர சொல்லு. ஏன் இப்படி வெளியே நின்னு பேசிட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. வாசல்ல நின்னு கத்தாதீங்க. வாங்க. வெளியில அவன வர சொல்லுங்க. ஐயா கோவப்படாதீங்க. உள்ள வாங்க பேசிக்கலாம். ஏய் வாடா வெளியில. சார் என்ன சார்? வாங்க உள்ள வாங்க. நான் என்னடா வர்றது? ஏன் என்ன சார் ஆச்சு? ஏய் என்னடா ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குற? என் பொண்டாட்டி எவ்வளவு நல்லவ தெரியுமா? ஆபீஸ்ல என்ன பேர் தெரியுமா உங்களுக்கு? அப்படிப்பட்டவள உள்ள தூக்கி வச்சிட்டீயடா. சார் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. பிரகாஷ் எதுமே பண்ணல சார். ஐச்சி வாய் மூடு. ஊரே இப்ப அசிங்கப்படுத்துதுடா. உனக்கு தெரியுமா அவளுக்கு மேல இருக்கிற ஹையர் ஆபீசர்ஸே அவள கண்டா எந்திரச்சி நிப்பாங்க. சார் டிபார்ட்மெண்ட்ல அவர் நேர்மைக்கு அவ்வளவு பேர் இருக்கு. அப்பேர்பட்டவள கேவலம் ஒரு 30000 ரூபாய் லஞ்சம் வாங்குனானு திட்டம் போட்டு சிக்க வச்சிட்டீயடா. சார் தப்பு புரிஞ்சிட்டு பேசுறீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல. அந்த ஆபீஸ்ல உஷாராணி மேடம் கிட்ட நானும் சத்தியமா பேசிட்டோம். ஆமா சார் உஷா மேடம்க்கு பிரகாஷ் எதுமே செய்யலங்கிறது தெரியும். அட போம்மா நீ. அவ மட்டும் இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் கூட நம்பிக்கிட்டு இருந்தேன். உன் புருஷனுக்கும் என் பொண்டாட்டி அரெஸ்ட்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு இப்பதானே தெரிஞ்சது. இவன் யாரு எப்பேர்பட்டவன்? சார் எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் பேசாம இருங்க மாமா. அவரே புரியாம பேசிட்டு இருக்காரு. நீதாமா புரியாம பேசிக்கிட்டு இருக்க? நான் புரிஞ்சுதான் வந்திருக்கேன். இவன் யாருன்னு உங்களுக்கு புரியல? இத இப்படியே விடக்கூடாதே. ஏத்தி விட்டாதான் சரியா வரும். சத்யா பிரகாஷ் நீங்க உள்ள வாங்க. என்ன உள்ள வாங்க? இத பாருங்க, இது கௌரவ மனவங்க குடி இருக்கிற ஏரியா. நீங்க இப்படி குடிச்சிட்டு வந்து கலாட்டை பண்றதெல்லாம் சரியில்லை. நீங்க கிளம்புங்க. அத்தை மாமா நீங்க உள்ள வாங்க. ஏய் யார பாத்து குடிகாரன்னு சொன்னேன்? நான் குடிகாரனா? ஆமா குடிச்சிட்டு வந்து தானே பேசிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல பேசினா மரியாதை கெட்டுடும். அக்கா கொஞ்சம் அமைதியா இருங்கக்கா. அவரே என்னன்னு புரியாம வந்து பேசிட்டு இருக்காரு. இல்ல சத்யா வீட்டுக்கு முன்னாடி வந்து இப்படி குடிச்சிட்டு கல்யாணம் பண்றாரு. மரியாதை கெட்டுறோம். அங்கிள் நீங்க முதல்ல வீட்டுக்கு போங்க. இங்க வந்து பேசி ஒண்ணும் ஆக போறது இல்ல. ஏச்சி ஓரமா போ. ஆள் ஆளுக்கு குடிகாரன் குடிகாரன்னு சொல்லிக்கிட்டு நன்றி கெட்ட மனுஷங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்பதான் பாக்குறேன். சார் வாங்க வாங்க. இப்ப உங்க நிலைமை சரியில்லை. நீங்க வீட்டுக்கு போங்க. நாளைக்கு நம்ம எல்லாத்தையும் விடுற. நீ எல்லாம் தொட்டாலே பாவண்டா. நீ எல்லாம் ஒரு ஆளு. நீ என்ன போக சொல்ற? மறந்துட்டியா? உன்னை அசிங்கமா படம் எடுத்தான்னு தானே என் பையன் மேல கம்ப்ளைண்ட் பண்ண. நீ கம்ப்ளைண்ட் பண்ணதுனால என் பொண்டாட்டி பெத்த மகன் பார்க்காம வீட்டை விட்டு துரத்துறா. நான் அவனை செருப்பாலே அடிச்சேன். ஆனா நான் உன் பொறுக்கி அண்ணனை திட்டதுக்கு அவனுக்கு நீ சப்போர்ட் பண்ற. என் மகன் படம் எடுத்ததோட நிறுத்தலாம் பாரு. அதுதாண்டி அவன் செய்த பெரிய தப்பு. அவன் உன நாசம் பண்ணி இருக்கணும்டி. அப்ப தெரிஞ்சிருக்கும்டி உனக்கு. தூக்கி ஜெயில வச்சது சதி செஞ்சது எல்லாமே அந்த பிரகாஷ் தான்டா. நியாயத்தை கேட்க வந்த என்ன அந்த ராஸ்கல் அடிக்கிறான்டா. தம்பி உங்க அப்பாவை வீட்டு கூட்டிட்டு போங்க. குடிச்சிட்டு வந்து கண்ணா பின்னானே பேசுறாரு. உங்க அப்பா என்ன பேசுனாருன்னு அவரே போய் கேளு. ஏய் சி வாங்க பா போலாம். வாங்க பா போலாம். வசந்த் வாங்க பா. ஓ அம்மாவை ஏமாத்திட்டாங்கடா. நீங்க வாங்க பா. திட்டம் போட்டு உள்ள வச்சிட்டாங்க. நீங்க வாங்க உள்ள. போடா உள்ள போ. நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டாங்கடா. புரிஞ்சுக்கோ வசந்த் ப்ளீஸ் வசந்த். பிரகாஷ் என்னடா இதெல்லாம்? தெரியலப்பா உஷாராணி மேடம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா இவரே அப்படி பேசுறாருன்னு எனக்கு புரியல. ஐயோ கடவுளே ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தெரியலையே. பிரகாஷ் நீ இதுல ஃபீல் பண்றதுக்கு எதுவுமே இல்ல. அதா விஷயம் ஆபீஸ் லெவல்ல மூவ் ஆகுதுல. அப்புறம் என்ன? நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. ஆமா பிரகாஷ் நீ போய் ரெஸ்ட் எடு. பிரகாஷ் உன் உடம்பு வேற எப்படி இருக்கு? ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தெரியல. போ போய் படுத்து தூங்கு போ. வாங்க போடா.
என்னக்கா சொல்ற? ஆமா, உஷாராணி புருஷன பிரகாஷ் தான் எல்லாம் பண்ணான்னு நம்ப வச்சேன். ஏகாம்பரம் மூலமா பேச வச்சேன். அதான் அவன் இங்க வந்து சண்டை போட்டான். அக்கா எல்லாம் சரிக்கா, அந்த ஆளு இங்க வந்து சண்டை போட்டதுல நமக்கு என்ன லாபம்? ஆதாயம் இல்லாம நான் இவ்வளவு பண்ணுவேன்? பாரு, இன்னும் கொஞ்சம் பொறுத்திருந்து பாரு. நான் விளையாடுற விளையாட்டு தெரியும். வா பிரகாஷ். அத்தை, ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியல சத்யா, கவலையா இருக்கு. இல்ல அத்தை, கவலைப்படாதீங்க, நாங்க உஷாராணி மேடம் தான் பார்க்க போறோம். என்னமா சொல்ற? ஆமாப்பா, போய் பார்த்து பேசணும். நைட் நடந்த விஷயத்தை சொல்லி நம்ம பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்லணும். இல்லனா நம்மள தான் அவங்க தப்பா நினைப்பாங்க. அதுவும் சரிதான் பிரகாஷ். அது மட்டும் இல்லம்மா, என்ன எதுலயாவது மாட்ட வைக்கணும்னு நினைக்கிற அந்த ஏகாம்பரம் இத கேள்விப்பட்டு வேற ஏதாவது கூட பண்ணலாம். நாமளே போய் விஷயத்தை சொல்லிட்டா உஷாராணி மேடம் புரிஞ்சுப்பாங்கல்ல. அண்ணா சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. என்னதான் இருந்தாலும் வசந்தோட அப்பா வயசுல பெரியவர் இல்லையா? நேத்து கோவத்துல நீ அடிச்சிட்ட, அவரை பார்த்து சாரி கேளுன்னு. என்னது சாரியா? ஆமான, அவர்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு. என்ன விளையாடுறியா? யார் யார்கிட்ட மன்னிப்பு கேக்குறது? பிரகாஷ், இப்ப நீ எதுக்கு அவளை கோவிச்சுக்கிற? என்னமா, நான் என்னமோ தப்பு பண்ண மாதிரி அந்த ஆள்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றா? அதுக்கு இல்லடா, அவர் உன்னோட வயசுல பெரியவர் இல்லையா? வயசுல பெரிய மனுஷனா? வந்தாலும் பெரிய மனுஷன் மாதிரியா பேசினா சொல்லுங்க. அண்ணா, இப்ப அது இல்ல விஷயம். அவர் பேசினது தப்புதான் இல்லங்கள, ஆனா நீ அவர் அடிச்சது தப்புன்னு. இப்ப என்ன பிரச்சனை? என்னவோ பெரிய மனுஷி மாதிரி பேசுற. அந்த ஆள் உன அசிங்கமா பேசினா பொறுத்துக்க முடியாம நான் அடிச்சேன். அதுக்கு என்ன போய் மன்னிப்பு கேளுங்கற? நானு தப்பண்ணா? ஆமா, இப்ப நீ எதுக்காக அந்த ஆளுக்கு வக்காலத்து வாங்குற சொல்லு? நீ எதுக்கு அந்த ஆளுக்கு இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணி பேசுற? ஏன் பிரகாஷ் இப்படி பேசுற? ராகினி வசந்தோட ஃப்ரெண்டு. அதுவும் இல்லாம அந்த பையனோ ராகினிக்கு எக்ஸாமுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கான். ஃப்ரெண்டோட அப்பா வச்சேன்னு பேசுற, இதுல என்ன தப்பு இருக்கு? இல்லமா, நான் எந்த தப்பும் பண்ணல. இப்ப நான் உங்களை பார்க்க போறது கூட நம்ம பக்கம் எந்த தப்பு இல்லைன்னு சொல்றதுக்கு தான். மத்தபடி ஒண்ணும் இல்ல, நான் கிளம்புறோம். வசதியா மரத்த வரமாமா. என்ன ஜானகி இது? ஒண்ணு மாத்தி ஒண்ணு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, என்ன செய்யறதுன்னே புரியல. என்னக்கா இதெல்லாம்? என்னடி இல்ல, ராகினி எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகணும்? பிரகாஷ் வர மன்னிப்பு கேட்க சொல்றா. அக்கா எதுக்குக்காவ அந்த குடும்பத்துக்காக இவ்வளவு தூரம் பேசுறா? அவ பேசல, அவளுக்குள்ள இருக்கிற விஷயம் பேச வைக்குது. என்னக்கா சொல்ற? ஆமாண்டி, இவ பேசணும். அப்பதான பிரகாஷ் டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுவான். என்னக்கா இது? இங்க இவ பேசுறதுக்கும் பிரகாஷ் டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுறதுக்கும் எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா. நான் போடுற இந்த டிராமால ராகினி தான் ஹீரோயின். போக போக புரியும். என்னடி மடி மடி, உன் புருஷன் என்ன பண்றாரு? என்னங்கறதுங்களுக்கும் தெரியும், நீங்க என்ன பண்றீங்கன்னு கேக்குறேன். நீங்க இந்த யோகாவை எங்கேயுமே பாத்துருக்க முடியாது. இது ஆப்பிரிக்க யோகா. காயத்ரி, அத என்ன இது? வெத்தலை மடி வெத்தலை மடின்னு ஏதோ சத்தம் கேட்டுச்சு, என்னது? இவங்க தான். ஏங்க, உங்க யோகாக்கு இவர் தான் அசிஸ்டண்டா? பின்ன இத தனியா எல்லாம் செய்ய முடியாது. உங்களுக்கு ஏங்க இந்த வேலை எல்லாம்? குமார ஜெயிக்கணும்ல. அவர ஜெயிச்சு? எஸ் என்னுடைய முதல் டார்கெட்டே குமார் தான். ஏ, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அக்கா, இவர் சொல்றது உனக்கு புரியலையா? குமார் மாமா மாதிரி ஹேண்ட்ஸமா மாறணும் தான் இந்த பாடு. இதுக்கு கூடவா டார்கெட்டு? இந்த வீட்லயே ஆணழகன் மாதிரி குமார் மாமா இருக்காரு, இவருக்கு பொறாம அதான் இவ்ளோ பாடுபடுறாரு. உருப்ட மாதிரி தான். குறைக்கிறேன் குறைக்கிறேன், என் வயித்த குறைக்கிறேன் மச்சா.
வெத்தலைய மடிக்கிற மாதிரி மடி மச்சான். டேய் எங்கடா வெத்தலையே கிழிஞ்சு போச்சு, அப்புறம் எங்க இருந்துடா மடிப்பாங்க? என்னடா சொல்ற? பின்ன உன் கண்ணுக்கு முன்னாடியே அக்கா புருஷனை ஹேண்ட்சம் ஆணலகன்னு சொல்லிட்டு போறாங்க, நீ என்னடானா வெத்தலைய மடி சுண்ணாம்பு தடவுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. மச்சான் நான் சொல்றத கேளு, உன் பொண்டாட்டிக்கு உன் மேல அக்கறையே இல்ல. எப்படி இருக்கும்? அதான் அக்கா புருஷனை ரசிக்கிறாளே. மச்சான் இனிமே நீ சிக்ஸ் பேக் இல்ல, வயித்துல 10-15 பேக் வச்சா கூட ஒண்ணு நடக்காது. உன் பொண்டாட்டி குமார் மயக்கத்துல இருக்கா, உன் பாச்சா எதுவும் பழிக்காது. உன் மனசை தேத்திக்க, உனக்கு விதிச்ச விதி இதுதான், வா தண்ணியாவது போடலாம். என்ன மச்சானே, நீ என் ஃப்ரெண்ட், சோதனையில வெற்றி கிடைக்க நீ ஹெல்ப் பண்ணுவேன்னு பார்த்தா நீ ஏன் போடாங்கற? இப்படி எல்லாம் பேசினா நான் உடைச்சு போயிருவேன் மச்சான். இப்ப சொல்றேன், அந்த குமார ஒழிக்காம ஓய மாட்டேன், ஓயவே மாட்டேன் மச்சான். மச்சான் எனக்கு நீ உதவு மச்சான், தூக்கு மச்சான், கால தூக்கு மச்சான், எத்தனை படிக்கிற மாதிரி எல்லாம் என் தலை எடுத்து நல்லா மடி, அந்த குமார நான் ஜெயிச்சு காட்டலாம் மடி, நல்லா மடி. எஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். நான் காரை எடுத்துக்கிட்டேன். ஓகே அம்மா. என்னம்மா நீங்க? நீ காரிட, நீ எழுத மனசு கஷ்டமா இருக்குமா? பிளீஸ் மா. இல்ல கார்த்திக், இத்தனை நாள் அங்க இருந்துட்டு இப்ப இங்க வந்ததும் எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. மா, சுஜாதாவை கல்யாணம் பண்ணிருந்தா அவளோட ஹனிமூனுக்கு போக வேண்டியவ. ஆனா இப்ப பிளீஸ் மா, அழாதீங்கம்மா. இங்க இருந்தா உங்களுக்கு அந்த ஞாபகம் வருது, முடியலன்னு ஃபீல் பண்ண சொல்லுங்க. வண்டி எப்படி திருப்பிடுறமா? ஐயோ வேண்டாம். சரி நான் அழல, நீ வண்டி எடு. இங்க ஏகப்பட்ட வேலை கிடக்கு, ஆபீஸ்ல என்ன போகுது ஏது போகுதுன்னு தெரியாம நீயும் டென்ஷன்ல இருப்ப. வேலையாச்சும் உனக்கு நிம்மதி தரும், நீ வண்டி எடு. ஹே பாரா, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருக்காங்கல்ல. மச்சான் அந்த ஆரஞ்சு கலர் சுடிதார் பாறா, பின்னாடி இருந்து பாக்க அப்படியே ஸ்னேகா மாதிரி இருக்கா. ஆமா இல்ல மச்சான், நயன்தாரா மாதிரி இருக்கா. டேய் அந்த ப்ளூ ரெட்டையும் பாறா, என்ன ஹைட் என்ன வெயிட். ஆமாடா மச்சான். மச்சான் உங்க அப்பா பலசருக்கு கடை வச்சிருக்காரு நிரூபிக்கிறடா. டேய் என்ன கலக்குறியா? மெல்லப்போ மெல்லப்போ மெல்லிடையாலே மெல்லப்போ. உனக்கு வாத்தியார் பாட்டு தான் கிடைச்சதா? மாடர்னா பாடுறா. ஏன் நீயே பாட? இப்ப பாரு, அடியே கொல்லுதே அழகோ அல்லுதே எங்களை எல்லாம் கொல்லுதே. மிஸ்டர் சொல்லுங்க. மிஸ் மச்சான் கூப்பிடுறாங்க. என்ன எங்க போலாம்? உங்களை சும்மா விடக்கூடாதுடி. இங்க இத்தனை பேருக்கு முன்ன எவனுக்கு போன் போட்டுட்டு இருக்க? ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். ஏய் என்னடி? ஏய் சுமாரடி, இவனுங்களை முட்டிக்கு முட்டி தட்டினாதான் சரியா வருவானுங்க. மேடம் நாங்க வலசரவாக்கோ திருப்பதி நகர் ரோட்ல இருந்து பேசுறோம். நாலு பொறுக்கி பசங்க எங்களை ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன கடலை பலமா இருக்கு? ஓகே மேடம். ஏய் வாங்கடி, ஃபாலோ பண்ணலாம் வாடா. என்ன கார்த்திக் ஏன் நிறுத்திட்டீங்க? ஒரு நிமிஷம் வந்துறமா. எங்க வீட்டுக்கா போறீங்க? என்ன எல்லாம் மொத்தமா திரும்பறீங்க? உங்களுக்கு எல்லாம் அறிவே இல்ல? இல்ல உங்ககிட்ட இருந்தா குடுக்குறீங்களா? ஹேய் ரோட்ல உங்களால சும்மா போக முடியாதா? யா நீயும் கூட வாயா மச்சான். இந்த ஆணலகனுக்கு தான் இவன் போன் பண்ணிருக்கா. மரியாதையா போயிடுங்கடா. ஏன் மரியாதை இல்லாம நீ போயா? பெரிய இவரு இவரு கார்ல வந்தா பயந்துருவோமா? மச்சான் விடுறா, ஆள் வந்துட்டார்ல, ஹீரோ வேஷம் போட்டு போடணும். வாங்கடா போலாம். பாய் பாய். கார்ல வந்து
சுஜாதா வா கார்ல போலாம். நீங்க வாங்க. நீங்க யாரு? சுஜாதா பிரச்சனை பண்றதுக்கு இது நேரம் இல்ல. நீ வா. உங்க வேலைய பாத்துட்டு போங்க. என்ன சுஜாதா அப்படியேதான் பிடிச்சிட்டு இருக்க? வான் சொல்றேன். விடு. முதல்ல நீ வா கார்ல போலாம் வா. என்ன நடக்குதுங்க? ஒண்ணுல மேடம், இவங்க சொந்தம்தான். பொறிக்கு பசங்க கிண்டல் பண்ணிட்டு இருந்தானுங்க. வா கார்ல போலாம்னா வர மாட்டாங்க. மேடம் இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. கைய பிடிச்சு இழுத்து ரோட்ல கலாட்டா பண்ணிட்டு இருக்காரு. சுஜாதா என்ன பேசுற? என்ன சார், பாக்க டீசன்ட்டா இருக்கீங்க, நடு ரோட்ல கைய பிடிச்சு இழுக்கறீங்க, கேட்டா சொந்தம்ங்கறீங்க, அந்த பொண்ணு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லுது. மேடம் இவரை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல மேடம். சுஜாதா என்ன சொல்ற? நீங்க சும்மா இருங்கடி. கார்த்திக் நீ வா போல. அம்மா ஒரு நிமிஷம். மேடம் சின்னதா வீட்ல ஒரு பிரச்சனை. அதான் என்ன யாருன்னே தெரியாதுன்னு சொல்றாங்க. இங்க பாருங்க. ஏமா இதுக்கா எங்களுக்கு ஃபோன் பண்ண? என்னமா நீ? சாரி சார். ஏ சுஜாதா இப்படி பண்றீங்க? என்ன பண்றோம்? நீங்க பண்ணதை விட பெருசா ஒண்ணும் பண்ணல. சுஜாதா கார்த்திக் நீ எதுக்கு இவகிட்ட கெஞ்சற? போலீஸ் கிட்ட கைய பிடிக்கிறான்னு சொன்னவகிட்ட உனக்கு என்ன பேச்சு? அந்த வீடியோ மட்டும் உன் மொபைல்ல இல்லனா இப்ப யாருக்கு அசிங்கம்? அப்படியே அவங்க அம்மா குணம் இவளுக்கு. எங்க அம்மா பத்தி பேச உங்களுக்கு தகுதி இல்ல. ஆமாண்டி உங்க அம்மா பத்தி பேச தகுதி தேவை இல்ல. She is highly arrogant lady. வாடா. எதுக்கு இவங்களை இங்க உட்கார வச்சிருக்கீங்க? உஷா நீங்க உள்ள வாங்க. நீங்களும் தான். ஓகே சார். உள்ள அவங்க கிட்ட எப்படி கோத்து வரேன் பாரு. உஷா உட்காருங்க. இருக்கட்டும் சார். உட்காருங்க. பரவாயில்ல உட்காருங்க உஷா. சொல்லுங்க என்ன நடந்துச்சு? சார் இவங்க பிரகாஷ்ங்கறவர் என்ன கேக்கல. சொல்லுங்க உஷா. சார் பிரகாஷ்ங்கறவர் எனக்கு பர்சனலா தெரிஞ்சவர். அவருக்கு உடம்பு முடியாம ஹாஸ்பிடல்ல சேர்த்திருந்தாங்க. அவரை பார்க்க போன இடத்துல பணம் தேவைப்பட்டுச்சு. என்னோட பர்சனல் மணில இருந்தா சார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். அவரும் அதை கொடுக்கறதுக்கு தான் என் ஆபீஸ்க்கு வந்தாரு. அந்த நேரத்துல தான் இவங்க லஞ்சம் வாங்க போறதா எனக்கு ஃபோன் வந்தது. அதான் உடனே ஸ்பாட்டுக்கு போனேன். அறிவில்லை உனக்கு சார். என்ன சார் மோரு, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? டிபார்ட்மெண்ட் மானத்தை விட உனக்கு சொந்த பக பெருசா போச்சா சார்? யோ எல்லாம் எனக்கு தெரியுங்கயா. என்ன விளையாட்டு காட்டுறியா? மந்திரி விஷயமா ஒரு கேஸ்ல உஷா உனக்கு ஹெல்ப் பண்ணல. அவர் வீட்டுல ரெய்டு நடந்துச்சு, அவர் உன்னை தாளிச்சிருக்காரு. நீ இவங்க உதவலைங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு வன்மம் தீத்திருக்க. நீ எல்லா தகவலும் என்கிட்ட ஃபைலாவே இருக்கு. நீ மந்திரி கிட்ட பர்சனலா தகவல் சொன்னது வரைக்கும் ஆதாரம் இருக்கு. இடியட். ஒரு சக அதிகாரி, அதுவும் நேர்மையா இருக்கிறவங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருப்பீங்கன்னு பார்த்தா? இல்ல சார், எனக்கு கால் வந்தது. எடுத்து ஒரு கிராஸ் கால வச்சு ஆக்ஷன் எடுக்கிற ஆளாயா நீ? உன்னை பத்தி எனக்கு தெரியாது. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மேல இடத்துல இருந்து உன் மேல ரிப்போர்ட்டே வந்தது. டிபார்ட்மெண்ட்டோட கௌரவம் போயிடும், உன்னை கூப்பிட்டு விசாரிச்சா போதுன்னு அன்னைக்கு உன் விஷயத்துல சொன்னது ஹையர் எண்ட் இல்ல, இந்த உஷா தான் ஐயா. அப்ப கூட உஷா டிபார்ட்மெண்ட பத்தி தான் யோசிச்சாங்க. ஆனா நீ உன் பகையை பயன்படுத்தியிருக்க. டிவியில ஃபிளாஷ் ஓடுதுயா, என்னன்னு
இதுவரைக்கும் லஞ்சம் வாங்காத அதிகாரி லஞ்சம் வாங்குனாங்கன்னு, வேலியே பயிரை மேயலாமா மண்ணாங்கட்டின்னு, இதனால யாருக்கு அசிங்கம்?